அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய கம்ப்ளீட்டான அனலைசிங்ஸும் அண்ட் முக்கியமாக வரக்கூடிய வாரங்களில் மார்க்கெட்டுடைய இந்த ஏற்றமானது தொடருமா இல்லை கீழே சரிஞ்சா என்ன காரணங்கள்னால சரிய வாய்ப்பு இருக்கும், ஸோ என்னென்ன ஈவெண்ட்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். அண்ட் நம் ரொம்ப பிகினர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நம்ம டெலிகிராமுடைய லிங்கில் தயவுசெய்து வந்து ஜாயின் ஆகிக்கிங்க. மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ், ஒரு பிகினர்ஸ்க்கு தேவையான லேர்னிங்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு லைவ்லேயே இங்கே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஈஸியாக நீங்கள் பார்த்து எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறாங்கன்றத லைவில் இன்ஃபர்மேஷன் போடுவேன். ஆல்ரெடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் டெலிகிராம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ அது நியூ கமர்ஸ்க்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி. வாங்க நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி அனலைசிங்ஸ்லேருந்து வருவோம் நண்பர்களே. ஸோ நிஃப்டி வந்து திங்கக்கிழமை மார்க்கெட்டில் நம்ம எக்ஸாக்டாக வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன் வச்சு மார்க்கெட் எப்படி மொமெண்டம் கொடுத்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் இது ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து வீக்லி சார்ட், டே சார்ட்டில் பார்ப்போம். ஸோ டே வைஸ் பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்ன லெவல் வந்து எக்ஸாக்டாக வந்து 17475 அப்படின்றத ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸாக நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து லாஸ்ட் ஒரு டூ டேஸாகவே, அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி திங்கக்கிழமை மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா இன்சைட் பார் கேண்டில்ஸ் வைஸாகவே க்ளோசிங்கில் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். பட் திங்கக்கிழமை மார்க்கெட்டில் வந்து எக்ஸாக்டாக அந்த லெவலை பிரேக் பண்ணி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கொடுத்து ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக 17500 அபவுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஏற்றம் வந்து ஏன் வந்து நம்ம கவனிக்கணும் முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்குது, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்குங்க. ஆனால் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா எந்த டெக்னிக்கலுமே மார்க்கெட் ஃபாலோ பண்ணாது. பட் அது ஓரளவுக்கு வந்து நம்ம டெக்னிக்கலாக ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். பட் இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்தியா நம்ம அந்த தாய்வான் சைனா அந்த இஷ்யூவும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, யுஎஸ் தாய்வான் சைனா ப்ராப்ளம். அண்ட் அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சில வைரஸுடைய அஃபெக்ஷனும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மேபி இதோடைய தாக்கம்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக அது பங்குச்சந்தையில் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி கொடுக்கும். பட் டெக்னிக்கலாக மார்க்கெட் நல்லாயிருக்கு, இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ இருந்தாலுமே ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கேப் எல்லாமே ஃபில் பண்ணாமல் அப்படின்னு பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த சின்ன சின்ன கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்காகவே இந்த நியூஸ் எல்லாம் கொண்டு வந்து கூட பண்ணலாம். அண்ட் எஃப்ஐஐ தொடர்ச்சியாக பையிங் மோட்லேயே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பிரேக் ஆகுது. அதே மாதிரி டிஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மேபி எஃப்ஐஐ செல்லிங் ப்ரெஷரில் போகிறப்ப இவங்க வந்து கீழே போய் டிப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கே போய் டிஎஸ் ஹெவியாக பாட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்லாம் வரப்போ அவங்க வந்து கன்சிஸ்டன்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பாருங்கள், எங்கேயுமே கேப் இல்லாமல் இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் ஃபில் பண்ணது தான் கண்டினியூஸாக கேப் ஃபில்லிங் இல்லாமல் அந்த ஃபில் பண்ணாமல் அப்படியே அழகாக வந்து சூப்பராக போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்னும் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. சரி, இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குளோபல் ஈவெண்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் நண்பர்களே. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்உடைய இன்ஃப்ளேஷன்ஸ் ரேட் வந்து நாளைக்கு வெளியாகும். அண்ட் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டாஸ், இது எல்லாமே மஸ்ட்டு முக்கியமான டேட்டா. இதெல்லாம் தான் நிச்சயமாக பங்குச்சந்தையில் அடுத்த ரேலி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவும். இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மார்க்கெட்டில் ஒரு நியூ ஹையை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா மீண்டும் வந்து கேப் ஃபில்லிங்லாம் வந்து பண்ணிட்டு போகிறது சின்ன சின்ன வாலட்டிலிட்டிக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய புரிதல், ஹையஸ்டாக மார்க்கெட் அகைன் மேலே போனாங்க அப்படின்னா, ஸோ நம்ம இது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தது தான், லெவல் திரும்பி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். இந்த லெவல் 17750 to 740 இந்த ரேஞ்ச் தான் ஹையஸ்ட்டாக இங்கே வந்து ஒரு வரக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸுங்க. 750 வச்சுக்கோங்களேன், இதான். இப்போது இதே மாதிரி டோஜி டைப்லேயோ இல்லை இந்த மாதிரி பேரிஷ் என்கிலிப்பிங் வைஸ்லேயோ இல்லை வந்து டார்க் க்ளவுட்ஸ் வைஸில் இல்லை ப்ரைஸ் லைனிங் வைஸில் வந்து ரிவர்சல் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான கேண்டில் ஸ்டிக்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து பேரிஷ் என்கிலிப்பிங், ப்ரைஸ் லைனிங்கு, அதே மாதிரி வந்து ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன்லேயோ டோஜி டைப் வச்சு ரிவர்சல் ஆனது. ஸோ இதே மாதிரி ஏதாவது ரிஜெக்ஷன் டைப் ஆஃப் கேண்டில் இந்த நியர் ரெசிஸ்டன்ஸில் ரிவர்சல் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக மார்க்கெட் நம்ம சொன்ன அந்த
கேப் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மொமெண்டம் கொடுக்கும், இல்லைனா அது வரைக்கும் சீக்கிரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. அப்படி இல்லாமல் ஸ்ட்ராங்காக எஃப்ஐ ஸ்டில் பையிங் மோடில் இருக்கிறப்ப அப்படியே மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக மார்க்கெட்டில் நம்ம அடுத்த ஒரு நியூ ஹையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரேஞ்சுங்க, இப்போ வரைக்கும் ஓவரால் டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு, பட் ஓவர் மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஜோன்லேயும் இருக்கிறாங்க, அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டேக்கு போயிடலாம், எல்லா ட்ராயிங்ஸ் எடுத்துடலாம். ஓகே, ஸ்டில் என்னுடைய வியூ மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டுடைய அப்டேஷன்ஸ் வச்சு முன்னப்பின்ன மூமெண்டம் கொடுக்கலாம், அண்ட் அப்படி மூமெண்டம் கொடுக்குற பட்சத்தில் இந்த 15 மினிட்ஸில் வச்சுக்கலாம் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ட்ரா பண்ணி நம்ம வரைஞ்சி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், எப்போவுமே இன்ட்ராடே ட்ரேடர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க நண்பர்களே. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக நம்ம சொன்னோம் இல்லையா 17475 இந்த அபவை வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் பார்ட்டில் க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூ ஷேப்பில் உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸோடவே க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. என்னுடைய புரிதல் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து வெயிட் பண்ணி இதோடைய ஹை அபவ் 17550 ஓகேங்களா, 17550 அபவுக்கு மேலே ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்ஸ் வச்சா மட்டும் பையிங் சைடுக்கு போங்க, இல்லைனா வந்து வெயிட் பண்ணி என்ட்ரிஸ் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அபவுக்கு மேலே கிராஸ் ஆனால் தான் மார்க்கெட் வந்து நல்லா போகும். அண்ட் அதே மாதிரி இந்த லோ பார்ட் இருக்கு இல்லையா, இதை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக லோ பார்ட்டுன்றப்போ 17400 ரேஞ்சு ஓகேங்களா, 17400 பிலோ மார்க்கெட் போகிறப்ப மேபி ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர்ஸ் வரலாம். ஸோ ஹையஸ்ட்டாக செல்லிங் ப்ரெஷர்ஸ் வர்றாங்க அப்படின்னா 17450 வரைக்கும் கீழே வருங்க ஓகேங்களா. பட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட் ஆஃப் செல்லிங் தான், ஆனால் இந்த லெவல் சப்போர்ட்டை சொன்னோம் இல்லையா நம்ம 17450 இந்த அபவ் பிரேக் ஆகிறப்ப நிச்சயமாக மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வரும். அப்படி வந்ததுன்னா அதோட அடுத்த டார்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 17350 to 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே நம்மளுக்கு ஃபால் ஹெவியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ரிஜெக்ஷன் பார்ட் இல்லையா உங்களுக்கு, அதே மாதிரி ஃபால் ஆச்சுன்னா இந்த இடம் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இப்படி போயிடணும். ஆனால் இந்த இடமும் உங்களுக்கு பிரேக் ஆகுதுன்னா அப்போ இங்கே எப்படி இறங்கியிருக்கானோ அதே லெவலுக்கு உங்களுக்கு இங்கே வந்து அதுக்கப்புறம் டபுள் பாட்டம் ரிவர்சல் எடுத்தால் தான் மார்க்கெட் மேலே போவாங்க. ஸோ 17450 வந்து ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு அபவுக்கு மேலே வந்தால் மட்டும் செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே போங்க. அண்ட் அதே மாதிரி பையிங் சைட் போகிறவங்க இது அபவுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சாங்கன்னா 17550 வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துங்க. ஓகே, இப்போ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியே பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். இதே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஓகேங்களா, இங்கே பாருங்க எக்ஸாக்டாக இதே தான் நம்ம அங்கே எதிர்பார்த்தது தான். 38200 நிறைய முறை நம்மளுக்கு டேர்னிங் நடந்தது. ஸோ மார்க்கெட்டில் 38150 இந்த அபவ் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து 38300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ எக்ஸாக்டாக அது பிலோ வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. என்னுடைய புரிதல் மார்க்கெட்டில் வந்து பிகினராக இருக்கிறீங்கன்னா 38300 அபவுக்கு மேலே க்ளோசிங் போனால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பையிங் சைட் போவேணாம். 38300 மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஓகே. இந்த லோ இருக்கு இல்லையா 38150 இந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆகாமலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக இப்படி இறங்கி இப்படி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போகும். அப்படி போச்சுன்னா 38500 மேக்ஸிமம் 38500 38800 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நண்பர்களே. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் சப்போஸ் 38000 அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா இந்த லெவல் தான் 38000 ஓகேங்களா, இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட்டு இதெல்லாம் போகணும்னு நினைக்கிற நண்பர்கள் வெயிட் பண்ணி இந்த 38000 தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் மார்க்கெட்டில். இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நிச்சயமாக செல்லிங் ப்ரெஷர் வரும். 37700 இது பாருங்க 37700 நியர் அதோட மார்க்கெட் கீழே போச்சுன்னா 37500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸாக்டாக மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்னுடைய புரிதல் மேக்ஸிமம் 37700 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மொமெண்டமில் இருக்கிறாங்க நண்பர்களே. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம போன வீக்லேயே வந்து ட்ரா பண்ணியும் காமிச்சிருந்தோம். இங்கே பாருங்கள் எக் சூப்பராக வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டபுள் பாட்டம் சூப்பராக பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள்
நெக்லைனை உடைச்சிட்டு இந்த வீக்லி அந்த க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் என்கில்ஃபிங்கில் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க பெண்டிங்கை. ஸோ நல்ல ஒரு ஹையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ கம்மிங் டேஸில். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஒரு சில முக்கியமான பிரேக் அவுட் ஸ்டாக்குகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இதில் எம்ஜிஎல் ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எம்ஜிஎல் பாருங்க, எக்ஸாக்டா டிமாண்ட் ஜோன் இது, ஓகேங்களா. ஸோ என்னுடைய புரிதல், எம்ஜிஎல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக 8:30 இந்த ரேஞ்ச் அபவுக்கு மேலே வந்தால் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் மேலே போனாங்கன்னா 8:50 வரைக்கும் 8:50 8:70 8:80 வரைக்கும் கூட மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ மார்க்கெட்டுடைய ஸ்ட்ராங் மொமெண்டம் கிடைச்சா ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க பாருங்கள், மூணு புல்லிஷ் கேண்டில் வச்சுட்டாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரேக் ஆகாமல் அதனால தான் அந்த லெவல் சொல்கிறேன், ரெட்டில் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போயிடும். ஸோ வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எம்ஜிஎல். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல். ஆல்ரெடி வந்து இன்ட்ராடேலியே உங்களுக்கு வந்து ஹெச்ஏஎல் வந்து நம்ம சரியான ப்ராஃபிட்ஸ் பார்த்துருந்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டில் ஹெச்ஏஎல்ல கொடுத்துருந்தோம் இல்லையா. இது பாருங்க ஹெச்ஏஎல் ஐஆர்சிடிசி இதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு நண்பர்களே. ஸோ இங்கே பாருங்கள், மண்டே மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணது August 8 தெரியுதுங்களா. ஸோ இதை வந்து நல்ல மொமெண்டம் 2100 கொடுத்துருந்தோம் நம்ம. ஸோ எண்ட் ஆஃப் க்ளோசிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2159 அந்த ரேஞ்சுக்கு மேலேயே நல்லா ஒரு 60 வரைக்குமே ஹை போயிருந்தாங்க. ஸோ என்னுடைய புரிதல், சூப்பராக வந்து ட்ரெண்ட் லைன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. தாராளமாக நம்ம கம்மிங் டேஸில் வந்து 2200 to 250 வரைக்கும் நம்ம கம்மிங் டேஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ராங் புல்லிஷ் என்கில்ஃபிங்கோடவே பர்ஃபார்மிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாராளமாக ஹெச்ஏல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எல்என்டி பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான மொமெண்டம். எல்என்டி பாருங்கள், ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ நியரஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இதுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டுடைய ஹை ஓகேங்களா, இந்த ஹையை வந்து கிராஸ் பண்ணுற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 1030 இந்த அபவுக்கு மேலே ஸ்டில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கம்மிங் டேஸில் 1100 வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக சாரி நண்பர்களே, 1830 மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம 1900 வரைக்கும் நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் ஸ்டாப்லாஸ் இதோடைய லோ பார்ட்டை வச்சுட்டு தாராளமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து நல்ல மொமெண்டம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது எல்என்டி. அடுத்து பேப்பர் செக்டர்ஸ்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க நண்பர்களே. இந்த வெஸ்ட் கோஸ்ட் இந்தியா, டிஎன்பிஎல் இதெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது, தாராளமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாருங்க வெஸ்கோஸ் பேப்பர் மில்ஸ் சூப்பரான பிரேக் அவுட்ஸ் நண்பர்களே. மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்கு பாருங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப்பாக ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது என்னுடைய புரிதல். ஸோ தாராளமாக இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். டிஎன்பிஎல் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூ வீக்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்டாக்ஸ்லாமே நல்லா ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ். டிஎன்பிஎல் கூட ரொம்பவும் நல்லா இருக்குது நண்பர்களே. ஹையர் ஐஎல்ஓ ஃபார்மேஷனில் தாராளமாக நல்ல ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. தாராளமாக வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎல் இதெல்லாமே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ முடிஞ்சளவுக்கு முக்கியமான ஸ்டாக்ஸ்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதாண்டி வேறு ஏதாவது பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஐஆர்சிடிசி பாருங்க சூப்பராக வந்து ஒரு ஃப்ளாக் டைப்ஸ், மோஸ்ட்லி இந்த ஃப்ளாக் டைப் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அக்யூரசி நல்லாவே இருக்கும். ஸோ அது பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லைட்டாக வந்து புல்லிஷ் என்கில்ஃபிங் வைஸில் வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. இது வந்து வீக்லி சார்ட்டு, இது வந்து டே சார்ட்டு. ஸோ ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே ஓகேங்களா. ஸோ முக்கியமாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து
நம்ம என்னென்ன ஈவெண்ட் முக்கியமாக நாளைக்கு கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா, சைனாவோட இன்ஃப்ளேஷன்னு யூஎஸோட இன்ஃப்ளேஷன் ரேட் எல்லாமே கவனிக்கணும். ரிசல்ட் வைஸ் பார்க்குறப்ப டாடா கன்சூமர் ப்ராடக்ட், இண்டல்கோ, ஏஷியர் மோட்டார்ஸ், கோல் இந்தியா. ஸோ கோல் இந்தியா கூட சூப்பராக இருக்குது நண்பர்களே. சார்ட் இது ஆல்ரெடி நம்ம கோல் இந்தியாலாம் ரொம்ப லோ, எப்பயோ வந்து லோவில் இருக்கிறப்பவே கொடுத்துருந்தோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோல் இந்தியாலாம் நம்ம ரொம்ப லோ, எப்போ ஆல்மோஸ்ட் வந்து மண்டே கூட திரும்பி ஒரு ஆட்டி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன், 212. ஸோ நல்லாவே ஹை கொடுத்து இப்போ 216-15 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. எக்ஸாக்டாக இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸில் வந்து ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஏறி, மேலே ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரிவர்சல். இந்த ரிவர்சல் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்னிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார் டைப்பில் ரிவர்சல் எடுத்துருக்கிறாங்க. மார்க்கெட் நல்ல புலிஷ் போகிற மொமெண்டமில் டெஃபினட்டாக நம்ம கோல் இந்தியாவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கம்மிங் டேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வாட்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள், ஏதாவது நீங்கள் நம்ம சேனல் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம், ஏதாவது சில கண்டென்ட்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணாலும் எதுவும் அதனால கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்டும் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும் நண்பர்களே, ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் நம்ம சேனலை என்கரேஜ் பண்ண நினைக்கிற நண்பர்கள், டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ வெரி மச்.